பெரியாறு அணையிலிருந்து பாசனத்திற்காக நாளை தண்ணீர் திறக்கப்படுகிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் பழனிக்குமார். பழனிக்குமார், விவரங்கள். கேரள மாநிலம் இடுக்கி மாவட்டத்தில் அமைந்துள்ள முல்லை பெரியாறு அணையின் மூலம் தென்மலையத்தின் தேனி, மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை மற்றும் ராமநாதபுரம் ஆகிய 5 மாவட்டங்களின் குடிநீர் மற்றும் பாசன தேவைகள் பூர்த்தி அடைகின்றது. இதில் தேனி மாவட்டத்தில் கம்பம் பள்ளத்தாக்கில் உள்ள 17,707 ஏக்கர் இருபோக சாகுபடி நிலங்கள் முல்லை பெரியாறு அணையின் மூலமாக நேரடி பாசன வசதி அடைகின்றனர். இந்த அணையில் இருந்து ஒவ்வொரு ஆண்டும் தென்மேற்கு பருவமழை துவங்கும் நேரத்தில், அதாவது ஜூன் மாதம் முதல் வாரத்தில் அணையில் இருந்து தண்ணீர் திறக்கப்படுவது வழக்கம். அதன்படி நாளை ஜூன் 1 அணையில் இருந்து, முல்லை பெரியாறு அணையில் இருந்து தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கு பகுதியின் முதல் போக நெல் சாகுபடிக்காக தண்ணீர் திறந்துவிட தமிழக நீர்வளத்துறை உத்தரவிட்டுள்ளது. ஜூன் 1 முதல் 120 நாட்களுக்கு பாசன தேவைக்காக 200 கன அடியும், தேனி மாவட்டத்தின் குடிநீர் தேவைக்காக 100 கன அடி என மொத்தம் 300 கன அடி நீர் நாளை முதல் முல்லை பெரியாறு அணையிலிருந்து தண்ணீர் திறந்து விடப்பட உள்ளது. மேலும் இந்த நீர் திறப்பானது அணையின் நீர்மட்டம் மற்றும் நீர்வரத்திற்கேற்ப நீர் திறப்பின் அளவு மாற்றி அமைக்கப்படும் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நந்தா. நன்றி பழனிக்குமார், விரிவான விவரங்களுக்கு.